Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போறோம். காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காஸ் எலிமினேஷன் மெத்தட் எப்படி பண்ணுறோன்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? அது என்ன பண்ணுவோம் ஆக்சுவலி? காஸ் எலிமினேஷன் மெத்தட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும் அண்ட் ரெக்டாங்கிள் மேட்ரிக்ஸாக இருக்கும். சரியா? நான் வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட ஏவோட வேல்யூக்கையும் பியோட வேல்யூ கம்பைன் பண்ணி அது ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்து அதில் வந்து நீங்கள் வந்து மேட்ரிக்ஸை எழுதுவீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகணும்னா காஸ் எலிமினேஷன் மெத்தட். கரெக்டாக? மைனஸ் ஒன்.
minus 25. 0 minus 1 minus 13 minus 25. Correct? இப்போ இப்போ நம்ம இந்த டம் ஜீரோ ஆக்கணும் இந்த டம் ஜீரோ ஆக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா r1 தான் யூஸ் பண்ண மாட்டோம் r2 ஏன்னா ரெண்டும் ஜீரோ இருக்கு திரும்பி ஆன் பண்ணி இந்த வேல்யூ வந்துடும் ஸோ r1 r2 மே எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது ஓகேவா r1 ஐயும் r2 மே எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண கூடாது r3 மட்டும் என்ன பண்ணணும் ஆர்த்தி வந்து மைனஸ் வருது ஆர்த்தி வந்து மைனஸ் செவன்டி நீங்க என்ன பண்ணலாம்னா சிம்பிளா முடியாது இங்க பெரிய நம்பர் இருக்குல்ல சோ ஆர்த்தி கூட ஃபர்ஸ்ட் செவன்டில மட்டும் 17 R1 minus, sorry, R3 minus R1 R2 அங்க மாத்திரலாம் சரி இப்ப நீங்க பண்ணி வச்சுக்கலாம் 17 into minus 1 ல minus of minus 1 minus 17 correct so minus 17 plus 17 வந்து 0 correct இப்போ நமக்கு தேவை வந்து இது 0 ஆயிடும் இப்போ இங்க நமக்கு 0 ஆகும் அதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் இப்போ என்ன வரும் நமக்கு வந்து r3 வந்து minus 1 r2 வந்து minus 17 பெரிய நம்பர் இருக்கு சோ என்ன பண்ணுனா அந்த நம்பரை இங்க மல்டிப்ளை பண்றோம் 17 r3 மைனஸ் பண்ணி இந்த மைனஸ் 17 வந்தா இப்போ இதோட என்ன பண்ணிக்க பிளஸ் ஆகும் ஏன்னா இது நம்ம வந்து இது மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 17 வருதா அப்ப என்ன நம்பர் பண்ணா இங்க வந்து நமக்கு 0 வாக்கு பார்க்கணும் அப்ப இங்க என்ன மைனஸ் இருக்கு மைனஸ் 17 சோ என்ன ஆகும் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 17 ஈக்குவல் டு 0 அதனால தான் இது வந்து நல்லா இருக்கு 17 r1 r3 மைனஸ் r2 எழுதுங்க புரிஞ்சதா இப்போ என்ன பண்றோனா இது பண்ணினா இங்க 0 வருமா நெக்ஸ்ட் வந்து 17 into minus 13 minus of minus 22 ல இது சிம்பிள் பண்ணீங்களா இது பண்ணீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு இந்த ஜீரோ வந்துச்சா இது ஆக்சுவலி இது எதோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம் ஈக்வேட் பண்ணுறோம் இது எக்ஸ் இது மாதிரி இருக்குல்ல இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணி இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா 1 5 7 13 0 இது எல்லாத்தையும் மைனஸ் இருக்குல்ல ஸோ என்ன பண்ணோம் மைனஸ் எடுத்துட்டு அந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துருங்க மைனஸ் இன்டு மைனஸ் ஓகேவா புரிஞ்சா இப்போ இப்போ என்ன பண்ண போறோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு ப்ராப்ளம் இல்லை இப்போ என்ன பண்ண போறோம் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண போறோம் இப்போ ஆக்சுவலி இது ஏட வேல்யூ பியோட வேல்யூ தானே இப்போ என்ன பண்ண போறோம்னா அது ரெண்டு ஈக்குவேட் பண்ண போறோம் இப்போ நம்ம ஒண்ணுமே பண்ணல நெக்ஸ்ட் ஜஸ்ட் ரோ எக்கலாம் வேல்யூ இது இது ஏ வேல்யூ இது பி வேல்யூ இது எக்ஸ் ஒன் மல்டிப்ளை என்ன வரும் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஒய் பிளஸ் செவன் இஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கரெக்டா நெக்ஸ்ட்
17y plus 22 equal to 22z is equal to 27. Next, 199z is equal to 398. This is equal to 2, correct? If we have substitute, z is equal to 2 in 17y plus 22z is equal to 27. That is 17y plus 44 is equal to 27. Y is equal to 27 minus 44 equal to minus 17. Y is value 1. Minus 1. If we substitute z is equal to 2, y is equal to minus 1 in x plus 5y plus 7z is equal to 13. Thank you.
ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1 ஆ மாத்தலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா இன்னொரு இதுக்கு அப்படி ட்ரிக் பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து பிளஸ் 9. ஸோ என்ன பண்ணலாம், ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம்னா, ஆர் த்ரீ என்ன பண்ணலாம், ஆர் த்ரீ மைனஸ் 4 ஆர் 1 ஆர் 2 ஆர் த்ரீ பண்ணீங்கன்னா ஆர் த்ரீ மைனஸ் 9 ஆர் 1 கரெக்டா? சிம்பிளா முடிஞ்சா? இன்னும் சிம்பிளா முடிக்கிறதுக்காக தான் நான் 1 கொண்டு வரமே, சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூவை மாற்றக்கூடாது அப்படியே எழுதிங்க. செகண்ட் ரூ பார்த்தீங்கன்னா 36 மைனஸ் 4 இன்ட்டு 9 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 4 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 12 இஸ் மைனஸ் 6. 1 மைனஸ் 4 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா மைனஸ் 3. 113 மைனஸ் 4 இன்ட்டு 64 பண்ணிங்கன்னா மைனஸ் 123 கரெக்டா? ஸோ 0 மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 123 கரெக்டா? இப்போ இதே மாதிரி செகண்ட் தேர்ட் ரோ பண்ணிங்கன்னா 81 மைனஸ் 9 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 0. 9 மைனஸ் 9 இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா மைனஸ் 18. 1 மைனஸ் 9 இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா மைனஸ் 8. 208 மைனஸ் 9 இன்ட்டு 9 இன்ட்டு 208 மைனஸ் 9 இன்ட்டு 64 பண்ணிங்கன்னா மைனஸ் 369 வரும் கரெக்டா? ஸோ இதை எழுதிக்கோங்க. 0 மைனஸ் 118 மைனஸ் 18 மைனஸ் 8 மைனஸ் 368 கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, இந்த கம்பு 0 கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ரெண்டு சொல்லிட்டுதான், ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுருக்கணும், நெக்ஸ்ட் இது இருக்கும்போது நெக்ஸ்ட் ரோ செகண்ட் ரோவும் அப்படியே வச்சுருக்கணும்னு சொல்லு கரெக்டா? அடுத்து வந்து தேர்ட் ரோ எழுதும் போது செகண்ட் ரோவை பேஸ் பண்ணி தான் எழுதணும் கரெக்டா? ஸோ ஆர் த்ரீ நமக்கு ரெண்டுமே மைனஸ் தான் இருக்கு. ஸோ மைனஸ் 3 ஆர் 2 எழுதாம பாருங்க, ஆர் த்ரீயோட வேல்யூ மைனஸ் 18. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6 பண்ணிங்கன்னா மைனஸ் 18 பிளஸ் 18 கரெக்டா? ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஆர் த்ரீயோட வேல்யூ வந்து மைனஸ் 18. மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 6 வேல்யூ 0. மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 வந்து 1 கரெக்டா? மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மைனஸ் 368 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 123 கரெக்டா? ஸோ மைனஸ் 368 பிளஸ் 961 ஆன்சர் ஓகேவா? 0 0 1 1 கரெக்டா? இப்போ என்ன இது இதில் எப்படி எழுதுவீங்க இப்போ ஈக்குவேஷன் வந்து பண்ணுவீங்க, 9 ஏ தானே, ஏபி சார், 9 ஏ பிளஸ் 3 பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ் 6 பி மைனஸ் 3 சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 123 சி ஈக்குவல் டு 1 இந்த ஆன்சர். இப்போ என்ன பண்ண போகிறோம், சியோட வேலை நமக்கு 1 தெரிஞ்சிச்சு கரெக்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மைனஸ் 6 பி மைனஸ் 3 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 123 மைனஸ் 6 பி இஸ் ஈக்குவல் டு 123 பிளஸ் 3 இட் இஸ் மைனஸ் 120 மைனஸ் 6 பி பியோட வேல்யூ வந்து
is equal to 64. So 9a plus 61 is equal to 64. 9a is equal to 3. A value 1 by 3. Correct? இதுவே நான் கண்டுபிடிச்சேன். அவன் ஃபைண்ட் தி ஸ்பீட் அட் தி டைம் டி ஈக்குவல் டு 15. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுவரையும் உங்களுக்கு காஸ் எலிமினேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ ஏபிசியை கண்டுபிடிச்சிட்டீங்க காஸ் எலிமினேஷன். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டைம் டியோட வேல்யூ 15 இருக்கும்போது உங்களோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன ஏபிசி கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பிளஸ் 20 டி ப்ளஸ் 1. கரெக்டாக இதுதானே ஸ்பீடோட வேல்யூ. இப்போது பியோட வேல்யூ 15 இருக்கும்போது டியோட வேல்யூ ஓகேவா, 12th பசங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது மெயினாக வந்து 12th பசங்களுக்கு தான் இருக்குது. 12th பசங்களில் எக்ஸசைஸ் 1.5 இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.